வெல்கம் டு டர்போடைம் சேனல். பிட்காயின் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது. நாம் இன்னைக்கு அதை பற்றி முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். பிட்காயின் $42,000 பக்கத்தில் இருந்து படக்குன்னு ரொம்ப இறங்கிருச்சு. இன்றைக்கும் இறங்கிருச்சு. 40,000 கிராஸ் பண்ணி லோ காமிச்சிட்டு 40,600 பக்கத்தில் இருந்துகிட்ருக்குது. இப்போது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்ட்மேன் சச் அப்படின்ற பேங்கிங் ஜெயண்ட் கம்பெனி, அவங்க வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ப முடியாது இருக்காது. என்னென்னா, ஏற்கனவே அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ், அதான் ரிசர்வ் பேங்க் மாதிரி, அது வந்து ஏற்கனவே ரேட் ஹைக் பண்ண போகிறோம், இந்த வருஷத்தில் 3 தடவை ரேட் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் லாஸ்ட் வீக் இறங்குச்சு அப்படின்னாங்க. இப்போ இவர் கோல்ட்மேன் சச் கம்பெனியிலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க, 3 தடவைகளில் 4 தடவை ரேட் ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் தான் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நம்பும்படியான காரணமாகவே இது இல்லை. அந்த டயத்தில் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப லிக்விடேஷன், அதாவது ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே ரொம்ப இறங்கியிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் லீவரேஜில் லாங் பொசிஷன் வச்சுருந்துருப்பாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோக்குள்ளேயே சொல்லியிருந்தேன், இப்போதைக்கு செல் ஆன் ரைஸ் தான் கரெக்டாக இருக்கும், யாரும் லாங் பொசிஷன் லீவரேஜ் பொசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியேவும் இப்போ லாங் பொசிஷன் வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் பொசிஷன் லிக்விடேஷன் ஆயிடுச்சு. அதாவது இந்த சில மணி நேரங்களில் கணக்கலக்கில்லாத பணம் வந்து லிக்விடேஷன் ஆயிடுச்சு. மார்ஜின் மணி குறிப்பாக லாங் பொசிஷன் எல்லாம் லிக்விடேஷன் ஆயிடுச்சு. அதாவது லிக்விடேஷன்னா மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சஸில் லாங் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய மார்ஜின் மணி காலியாகிருக்கும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்துருச்சு. அப்புறம் பார்த்தோம்னா பிட்காயின் ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ், அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அப்படின்னு சொல்லுது. எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னால் ரொம்ப பயமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது பிட்காயின் மார்க்கெட் வந்து வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் கலந்த சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்புறம் வந்து கனடாவை சேர்ந்த பிட் ஃபார்ம்ஸ், டொரண்டோவில் பெரிய மைனிங் கம்பெனி, அவங்க வந்து 1,000 பிட்காயின் வாங்கியிருக்காங்க. அவங்க 43,000 இருக்கும்போது வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறமும் இறங்கிருச்சு. நேற்று வாங்கியிருக்காங்க 1,000 பிட்காயின், $43 மில்லியன் மதிப்புக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 4,300 பிட்காயின் அவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த சிஇஓ அப்படின்னா, இறங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு, அது ஏறும்போது ரொம்ப அதிகப்படியான ப்ராஃபிட் கொடுக்கும் வச்சுருந்தோம்னா அப்படின்னு சொல்லி. அது ரைட்டு தான், வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, பட்டு ஷார்ட் டேர்ம் தான் கொஞ்சம் அக்லியாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பிட்காயின் வந்து ப்ராடர் அடாப்ஷன் இருக்குது, உலகளவில் அடாப்ஷன் அதிகமாகிருச்சு, அக்செப்டன்ஸ் அதிகமாகிருச்சு. அதனால் கிரிப்டோ கரன்சின்றது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்ன்றது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், அதுக்காகலாம் வாங்காமல் இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பிட்காயின் மார்க்கெட் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, பிட்காயின் வந்து இன்னும் 38,000 அந்த மாதிரி லோவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம சொல்கிற அட்வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேலே ஏறும், பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இப்போ லாங் பொசிஷன் 1-2 நாளைக்காவது லாங் பொசிஷன் எடுக்காதீங்க, அதுவும் லீவரேஜ்டு பொசிஷனில் எடுக்காதீங்க அப்படின்றது நம்மளுடைய சஜஷனாக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறதா இருந்தால் கான்ட்ராக்ட் இல்லாமல், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இல்லாமல், லீவரேஜ் இல்லாமல் ஓன் மணி போட்டு வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கி வைக்கலாம். நான் பிட்காயினை பற்றி மட்டுமே சொல்கிறோம்னா, பிட்காயினை பேஸ் பண்ணி தான் எல்லா காயினுமே, பிட்காயின் இறங்கும்போது எல்லா காயினும் இறங்கிடுது, பிட்காயின் ஏறும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அந்த அடிப்படையில் செலக்டிவாக சிலது டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகும். இருந்தாலும் ப்ராடர் பேசிஸில் பார்த்தோம்னா பிட்காயினை சொன்னால் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தான். அப்புறம் பார்த்தோம்னா மாசிவ் லிக்விடேஷனுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் வால்யூம் எல்லாத்துலேயுமே வால்யூம் கொஞ்சம் லோவாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பாட்டம் ஆயிடுச்சுன்றது ஒரு இண்டிகேஷன் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாங்கன்னு நினைக்கிறவங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கிட்டு அப்புறம் லாங் போகலாம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் வந்து கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபா மதிப்புள்ள பணத்தவே நேரடியாக ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, 11 ஆப் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருந்தது, நானும் போட்டிருந்தேன். பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 11 ஆப்போட பேரை வெளியிட்டிருக்காங்க, பினான்ஸ் ஆப்போட 16 அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், அதோட பேரை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க. அந்த 11 ஆப் வந்து ஃப்ராட் பண்ணி காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அது யாரும் பணம் போட்டிங்கன்னா அதில் தயவுசெய்து போட வேண்டாம். ஸ்க்ரீனில் தெரிகிற பேரெல்லாம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து புது டோக்கனாக புதுசாக நிறைய ஆரம்பிக்கிறாங்க கிரிப்டோ கரன்சியில். ஏற்கனவே 17,000 டோக்கன் வரைக்கும் இருக்குன்றாங்க. காயின் டோக்கன்னா என்னன்னு ஒரு நாளைக்கு பார்க்கலாம். 17,000 டோக்கன் இருக்குன்றாங்க கிரிப்டோ காயின்ஸ் டோக்கன்ஸ் வந்து மொத்தம் 17,000. ஒரு நாளைக்கு ஒருனா தொடர்ந்து புற்றிசல் போல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா லுக்ஸ் ரேர் அப்படின்னு சொல்லி
ஒரு புதுசாக டோக்கன் ஆரம்பித்து அவங்க ஏர் ட்ராப் பண்ணுறாங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் ஏர் ட்ராப் தான் பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு அதை ட்ரேட் பண்ணிவிட்டு அதையெல்லாம் வந்துட்டு மக்களோட பணத்தை பிடுங்குறக்காக தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவும் எந்த பிரயோஜனமாக இருக்காது. நம்மளுடைய கருத்து வந்து புதுசாக வர்ற டோக்கன்கள்லாம் தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா அது ஒன்றன் டோக்கன் விலை ஏறுற மாதிரி காட்டுவாங்க. அதை ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம காசு தான் லாஸ் ஆகும் அல்டிமேட்டாக. அதில் 1000 ஒரு ஆள் வேணால் ப்ராஃபிட் பார்க்கலாம். 1990 பேருக்கு மேலே லாஸ் தான் வரும் அந்த புது டோக்கன்களில். இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஸ்டெபிளான காயின்கள்லையும் பிரபலமாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற டோக்கன்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இப்போ பார்த்தோம்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர் டாப் லாஸர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள். ஒரே நாளில் டாப் லாஸரில் எவ்வளவு லாஸ் ஆகுது. டாப் லாஸர்னால் ஒரே நாள்லேயே 90%லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நிறைய டோக்கன்ஸு. கெய்னர்னு சொல்லிடுறதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ணுவாங்க, யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ரைஸ் ஆகிறதெல்லாம் யாரும் வாங்காமல் இருக்கிறதுனால ரைஸ் பண்ணி காட்டுவாங்க. டாப் லாஸர்ஸ் எல்லாமே மக்கள் பணம் போயிடுச்சு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் மீண்டும் சொல்கிறது புதுசு புதுசாக வர்ற காயின்லாம் தயவுசெய்து என்கரேஜ் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.